மையங்கனி நகரில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் உயிரிழந்த 10 பேரின் சடலங்களும் மையங்கனி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு, கல்லடி மற்றும் கருவப்பங்கனி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை 1:30 அளவில் மகியங்கனை தேசிய பாடசாலை கரையில் இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளது. திருக்கோணமலையிலிருந்து தேத்தலாவு நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் மகியங்கனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேன் ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதியது. நான் தற்போது இருக்கின்ற இந்த பதுளை மகியங்கனை பிரதான வீதி இன்று அதிகாலை சில உயிர்களை பலி கொடுத்தது. வேன் ஒன்றும் பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் ஒன்றுக்கொன்று மோதியதிலே 10 உயிர்கள் இன்று பலியாகின. சிலர் வைத்தியசாலையில் இருக்கிறார்கள். இன்று அதிகாலை இடம்பெற்ற இந்த சம்பவம் இடம்பெறுகின்ற பொழுது பஸ்ஸின் சாரதி தேநீர் குடிப்பதற்காக பஸ்ஸை நிறுத்திவிட்டு ஓரிரு நிமிடங்கள் தான் முன்னகர்ந்திருப்பார். நான் இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து சில இடங்கள், அதாவது இந்த சில தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த இடத்தில்தான் அந்த விபத்து இடம்பெற்றிருந்தது. மட்டக்களப்பிலிருந்து சுற்றுலா சென்ற இரு குடும்பங்களைச் சேர்ந்த 10 பேர் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கொழும்பில் உள்ள உறவினர்களின் வீட்டுக்கு சென்றுவிட்டு அம்பாறை சென்று கொண்டிருந்த போது விபத்து சம்பவித்துள்ளது. விபத்து இடம்பெற்ற போது ஹைஸ் வேனில் 12 பேர் பயணித்துள்ளதுடன் இதில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இருவர் காயமடைந்த நிலையில் பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தில் மட்டக்களப்பு கல்லடி டச் பார் வீதியைச் சேர்ந்த 48 வயதான ஒருவரும் அவரது 42 வயதான மனைவியும் உயிரிழந்துள்ளனர். இவர்களது பிள்ளைகளான 19 வயதான மகன் மற்றும் 10 வயது மகள் ஆகியோரும் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். கருவப்பங்கேணி முதலாம் குறுக்கு வீதியைச் சேர்ந்த 34 வயதான ஒருவரும் அவரது 27 வயதான மனைவியும் 3 வயதான இரட்டை பெண் குழந்தைகளும் இந்த விபத்தில் பலியானவர்களில் அடங்குகின்றனர். குறித்த பெண்ணின் தாய் தந்தை ஆகியோரும் விபத்தில் பலியாகியுள்ளனர். 9 மணி போல இரவு தான் கால் எடுத்து சொன்னாங்க. எங்க மம்மி கிட்ட சொல்லுங்க, நான் 9 மணிக்கு வெட்டி கிடைக்கிட்டோம். காலையெல்லாம் வருவாங்க. இரவு வந்து இவர் வந்து இங்கே வந்து அவையோட துணைக்கு வருது. காலையில் கால் கதவு தட்டி செஞ்சுட்டு இப்படி போன வாகனம் ஆக்சிடென்ட்னு சொல்லி 10 பேர் செத்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் தம்பிக்கு கால் எடுத்து தம்பி கால் எடுத்து அவங்களுக்கு இதை மெசேஜ் கிடைச்சி. விபத்தில் உயிரிழந்த ஷெரீபி மட்டக்களப்பு புனித சிசிலியா மகளிர் கல்லூரியில் தரம் 5 கல்வி பயின்று வருகின்றார். விளையாட்டில் மிக திறமையான ஒரு மாணவி. அப்படிப்பட்ட ஒரு மாணவியர் அழப்பு வந்து எங்களுக்கு பாடசாலை சமூகத்துக்கும் ஈடு செய்ய முடியாது. விபத்தில் பலத்து காயமடைந்த 13 மற்றும் 16 வயதான இரண்டு சிறுமிகளும் மகியங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை பஸ்ஸில் பயணித்த 6 பேர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியதுடன் அவர்கள் மகியங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியுள்ளனர். பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டு மகியங்கனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் 2 லட்சம் ரூபாய் பெறுவதையான 2 சரீரப்பணிகளில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலங்கள் இன்றிரவு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. விசேஷன்ம ராத்திரி கமன யாத்தி கமன் கராத்தி
குறிப்பாக இரவு நேரத்தில் பயணிக்கும் போது சாரதிகள் தொடர்பில் அதிகம் நம்பிக்கை கொள்ளக்கூடாது. நள்ளிரவு 1:35 என்பது நன்கு நித்திரை செல்லும் நேரம். சாரதியுடன் பேசிக்கொண்டு செல்லும் பொறுப்பு பயணிகளுக்கு இருக்கின்றது. அத்தோடு சாரதிகளுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. நித்திரை கலக்கம் என்றால் வாகனத்தை நிறுத்தி ஓரளவு நித்திரை கொள்ள வேண்டும். வாகனத்தை நிறுத்தி முகத்தை கழுவி தேநீர் அருந்திவிட்டு பின்பு நித்திரையை போக்கிக் கொள்ள வேண்டும்.